வணக்கம். ஒவ்வொரு முறையும் இந்த மழை வெள்ள காலங்களில் சென்னையில் வந்து இந்த கரையோர பகுதியில் வசிக்கின்ற மக்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுதல் அல்லது இந்த இடத்துல மாற்றினதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற அந்த கோரிக்கையாக இருக்கட்டும், அரசு ஒவ்வொரு முறை எங்களுக்கு வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் இடிக்குது, எங்களை ஒரு பொருட்டாவே மதிப்பதில்லைங்கிற பிரச்சனை வந்து அதிகமாகவே வருது. அந்த பிரச்சனை இந்த நிலையில் இப்போது கடந்த 2 நாட்களாக உங்களை போன்றவர்கள் அந்த பிரச்சனையை தான் கையில் எடுத்திருக்கிறீங்க. என்ன நடக்குது? சத்தியவாணி முத்து நகர் உட்பட பல்வேறு அந்த வார்டு பகுதிகளில் அந்த பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டது, அவர் குடியிருப்பு இடிக்கப்பட்டது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆற்றில் கரையோரம் இருக்கும் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு படகு விட போகின்றோம் என்பது குறித்த ஒரு கற்பிதங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அது கற்பிதம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தோட்டங்களாக உருவாக்கப்பட்டு ஒரு அரசு அதிகார வர்க்கத்தால் திட்டமிட்டு அடையாறு கோவம் பக்கீம் காம் கனாலில் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் திட்டம் ரொம்ப மிக நுட்பமாக தீட்டப்பட்டு விட்டது. அதை எப்படி செய்யலான்றதுக்காக வந்து ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மெத்தடு உருவாக்குறாங்க. அப்போ 2015 வெள்ளம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை காரணம் காட்டி இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 2015 வெள்ளம் வந்ததுக்கான காரணம் வெறும் இந்த கரையோரத்து குடியிருந்து மட்டுமல்ல, அது செம்பரம்பாக்கம் ஏரி எப்படி திறக்கப்பட்டது அதுக்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக நம்ம வந்து பேசப்பட்டிருக்கோம். அதற்கான அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல அரசியல் அப்பாற்பட்டு அறிவுஜீவிகள் ஆய்வாளர்லாம் பல்வேறு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சத்தியவாணி முத்து நகர் இது வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அரசாங்கம் புள்ளி வர பிரகாரம் நான் சொல்கிறேன், அரசாங்கம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே சத்தியவாணி முத்து நகரில் 2005 மே மாதத்தில் குடிசை மாற்று வாரிய அதிகாரியுடைய கணக்கின்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெவ்வேறு லேண்ட் இருக்குது. பாதுகாப்புக்கு துறையமான சொந்தமான இடத்துல வந்து 745 குடும்பங்கள், பொதுப்பணிக்கு சொந்தமான இடத்துல வந்து 2245 வீடுகள், சத்தியவாணி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா 693 வீடுகள் என மொத்தம் 3683 வீடுகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டன. ஓகேவா? 2005 தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 2005 ஆன்வர்ட்ஸ் ஏதாவது இந்த பகுதி மக்களை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை அப்போ யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாலும் அவரெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. 2019 அதாவது கடந்த வருஷம் 2019 டிசம்பர் 12 அப்போதைய குடிசை மாற்று வாரிய அதிகாரியாக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கார்த்திகேயன் கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட் என்னன்னு சொன்னால் 1112 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டதான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த காந்தி நகர், சத்தியவாணி முத்து நகர், இந்திரா நகர் இந்த 3 பகுதி உள்ளடக்கிய பகுதியில் பாதுகாப்புத்துறை லேண்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, பப்ளிக் பிடபிள்யூ லேண்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இதெல்லாம் கணக்கிடப்பட்டாங்க. இவங்களுக்கான வீடும் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் வீடு ஒதுக்குதலாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கின்றது. இது குறித்து பல பத்திரிகைகள் விரிவாக எழுதியிருக்கின்றன. இப்போ 1112 வீடுகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒதுக்கு இவங்களுக்காக வீடுகள் வாங்கியிருக்காங்க பாருங்க. பெரும்பாக்கத்தில் அவங்க அத்தனை பேருமே சத்தியவாணி முத்து நகரில் குடியிருந்தவர் அல்ல. ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆதார் அட்டையை வைத்து இப்போ என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்து நான் அப்ளை பண்ண முடியும். ஆதார் நம்பர் வச்சுட்டா நான் எந்த ஊரில் இருந்தாலும் ஆதார் நம்பர் வச்சுக்கலாம். அதுக்கான ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் உருவாக்கி இந்த பகுதியில் இருக்க மக்களின் பேரால் பல பேர் வீடுகள் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் பல முறைகேடு நடந்துட்டுருக்கு. இப்போ நாங்களும் என்ன அது குறித்து விவரங்கள் திரட்டியிருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு சொன்னால் வந்து இப்போ ஆட்சி மாறப்போகின்றது, அப்புறம் ஃபினான்ஷியர் இருக்கிற பணமெல்லாம் இவங்க முடித்து கணக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்போ இந்த மக்கள் வந்து கரையோரத்தில் குடியிருப்பதாக சொல்லி புல்டோசர் வச்சு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29 கிட்டத்தட்ட 300-400 காவல்தோரோட வந்து இடிக்க வந்தாங்க. அப்போ நான் போய் இன்னும் தடுத்தோம். தடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த பேச்சுவார்த்தை மேலே திடீர்னு எங்களுடைய கட்சி கிளைச்சியாளர் ஆசை தம்பி அடித்து போலீஸில் வண்டியில் ஏற்றினாங்க. அப்புறம் பல பேரை தாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றே நாங்கள் எங்களுடைய மாநில செயலாளர் தலையிட்டு பேசினோன்னே, சார் நாங்கள் வந்து இடிக்கல சார், எல்லாரும் எங்கள் கரையோரத்தில் இருக்க மக்கள்லாம் நாங்கள் பெரும்பாக்கத்து போகணும் விருப்பப்படுறாங்க, எனவே அவங்களுக்காக அந்த மனிதநேயத்தோடு தான் அரசு செயல்படும் சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னாங்க. சரி விருப்பத்தோடு போகிறோம்னா நீ கூட்டு போகணும்னு சொன்னோம். ஆனால் இந்த கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை குறித்து சட்ட போலீஸை வச்சு மிரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான மக்களை விரட்டினாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 380 குடும்பங்கள் அங்கே இருக்கின்றது. அப்போ வந்து நான் இவங்களுக்கு வீடு கேட்கும்போது இவங்கெல்லாம் ஏற்கனவே வீடு ஒதுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்க குடியிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, கேஸ் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 320 பேர் என்ன இண்டிவிஜுவல் பெட்டிஷன், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மனுவை இந்த மாதம் நவம்பர் 4 சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக மனு கொடுக்க இயக்கம் நடத்தி கலெக்டர்கிட்ட ரிட்டனாக மனு கொடுத்தோம். தனித்தனி மனு கொடுத்து முடிச்ச அப்புறம் கலெக்டர் நான் நேரிலேயே போய் சந்திச்சு பேசினேன். அப்போ கலெக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னா, சென்னை மாவட்டத்தில் எனக்கு அதிகாரம் கிடையாது, எனவே நான் இதை வந்து ஆனால் இது குடிசை மாற்று வாரியத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண லெட்டரையும் எனக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்களும் இவங்களோட முறைகேடுகளை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம், பத்திரிகையில் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் ஆட்கள் இருக்கிறாங்க உறுதியாக இருக்கான்னு சொல்லி இண்டிவிஜுவல் பெட்டிஷன் கொடுத்தோம்.
எனவே இவங்களுடைய ஊழல் வெளியே வரும் என்பதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரி இருக்கக்கூடிய கவிதா என்பவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துன்னா ரொம்ப வலுக்கட்டாயமாக நேற்றைய முன்தினத்தில் வந்து இடிக்கிறதுக்காக வந்தாங்க. இடித்தாங்க வீடுகளை. ஒரு 14 பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூவத்தில் போயிட்டு நின்னாங்க. கூவத்தில் நிற்கிறாங்க சார், நீங்கள் வீடு இடிங்க. ஒரு அரசு அதிகாரி ஒரு 14 பேர் சாகர மாதிரி கூவத்தில் நிற்கிறாங்க, பேச மாட்டீங்க. கூவத்தை நிற்க வச்சுக்கிட்டு கண்ணேருக்க சாவுடா நீங்கள்லாம், நீங்கள் இன்னொன்று சாவங்க விட்டுரு நிற்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணேருக்கு அவங்களுக்கு வீடுகள் இடித்தாங்க. அப்புறம் வந்து நம்ம தலையிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்தோம், தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம். அப்புறம் நேற்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடியரசு இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவராக இருந்த திருமிகு சேக்கு தமிழரசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித்தோடு நான் வந்து துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் ஒரு மிகு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அவரை சந்தித்து பேசணும், சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அதே மாதிரி அதுக்கு முன்பாக கார்பரேஷன் கமிஷனாக இருக்கக்கூடிய சாரை போய் பார்த்தோம், பிரகாஷ் சாரை பார்த்தோம். அவர் வந்து எப்படிங்க இந்த 370 குடும்பம் மட்டும் ஒதுக்க சொல்கிறீங்க, எல்லாரும் பெரும்பாக்கத்துக்கு போயிட்டாங்களே, இவங்க மட்டும் ஏன் இங்கே ஒதுக்கணும்னாங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை சார், கேபி பார்க்கில் ஒரு 1056 வீடுகள் குடியிருப்பில் இருக்குது, அதேமாதிரி ராம்தாஸ் நகரில் ஒரு 1000 மேற்பட்ட குடிசை மாற்ற வீடு குடியிருப்பில் இருக்குது, அவங்களுக்கு இந்த வீடுங்களை விடுங்களேன், சரி நான் பரிசீலிக்கிறேங்கன்னு அப்படி சொன்னார். அப்படி கொடுக்கறதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை என்ன? உங்களுக்கே தெரியுது இங்கே எங்கே இந்த காலி இடம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, அதை அவங்களுக்கு ஒதுக்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏற்கனவே குடிசை மாற்ற வாரியத்துக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகள் தானே? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அதாவது என்னென்னா, நாங்கள் ஒரு ஆர்டியில் ஒரு விவரம் கேட்டோம். இப்போ கேசவப்பிள்ளை பூங்கா கேபி பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டிருக்கு, அங்கே இருந்த பில்டிங் இடித்து புது வீடு கட்டினாங்க, 864 குடியிருப்புகள். அந்த வீடை வந்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 1056 குடியிருப்பு கட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், ஆர்டிஐயில் இந்த 864 குடியிருப்புகளை எப்போது இந்த மக்களுக்கு ஒதுக்குவீங்க, அந்த 1056 குடியிருப்புகள் யாருக்காக வச்சுருக்கீங்கன்னு நம்ம கேட்கும் போது ஆர்டிஐயில் என்ன சொன்னாங்கன்னா 864 குடியிருப்புகளை இங்கே இருக்க மக்களுக்கு தான் ஒதுக்க போகிறோம், கொரோனா நல்வாழ்வு மையம் முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம். இந்த 1056 குடியிருப்புகள் வந்து ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தும் போது அவர்களுக்காக கொடுக்கப்பதற்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஐயில் இருக்குது. ஸோ ஆர்டிஐ எங்களுக்கு கொடுத்துருக்குது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அரசாங்கம் கொடுக்குது ஆவணம், ஆனால் துணை முதல்வரோ இல்லை சென்னை மாநகராட்சி கமிஷனரோ அது எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க சார். அப்போ என்னன்னா இந்த இடங்கள்லாம் ஆளுங்கட்சியும் முறைகேடுகள் பண்ணால் மற்றவங்களுக்கு காசு இல்லை. இப்போ சமீபத்தில் நீங்களே சொன்னீங்க, துணை முதலமைச்சரை நேரில் சந்திச்சோன்னு அவர்கிட்ட இந்த பிரச்சனை, இந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வீடுகள் இந்த இடத்துல இருக்குது, அவங்கள அந்த இடத்துக்கு நீங்கள் மாற்ற இடம் பண்ணணும்னு சொன்னப்போ அவர் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை என்னது? இல்லை, அவர் வந்து அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு தயாராகவே இல்லை, ஏன்னா கூட்டம் முடிச்சு வெளியே வந்துட்டு இருந்தார். இது சொன்ன உடனே அவர் நினைக்கிறேன்னா, என்னங்க ஒவ்வொரு டைமும் டைம் கேட்குறீங்க, எப்போ தாங்க அதை எடுத்து முடிக்க வேண்டிய வேலை இருக்குது, ஏங்க இங்கே இடம் இருக்குதுங்கன்னு ஒன்னா, சரி நான் பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு அவர் போனார். ஆனால் இது குறித்து விரிவாக குடிசை மாற்று வாரியத்தினுடைய அதிகாரி நான் நேரில் போய் பார்த்து இந்த இடம்லாம் சொல்லி அதெல்லாம் சொன்னேன். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிட்டான்னா, குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் வந்து என்ன நம்ம கரெக்டாக சொன்னதும் அவங்களுக்கும் விவரம் தெரியனால கரெக்டு சார் நீங்கள் சொல்கிறதில்ல, ஆனால் நான் வந்து அரசு அதிகாரி, கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாமல் நான் எதுவும் பேச முடியாது சொன்னார். இன்னும் இந்த தகவலை நான் கமிஷனர்கிட்டையும் சொன்னேன், பிரகாஷ் அவர்கிட்ட நான் சொன்னேன், அவரும் கேட்டுட்டார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான சென்னைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து காசுக்கு விற்கிறாங்க. அதாவது இந்த 2.5 லட்சம் 4 லட்சம் என்ற பேரில் வந்து பார்த்தோம்னா இது வந்து சட்டவிரோதமாக விற்பனை நடக்குது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியோட குற்றச்சாட்டு. இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட விற்பனை நடைபெற போகுதா? நடைபெற்றிருக்குது. சில பேர் வச்சுனா சில மண்டபங்களை வச்சு தனியாக ஸ்லேட் வச்சு இது பண்ணி அதுக்கான ரெடி பண்ணிட்டாங்க. அதை வந்து அதனால இப்போ இல்லை இல்லைன்றாங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என் கட்சியுடைய அரசியல் தலைமை குழுப்பினத்தோட ஜி ராமகிருஷ்ணன் நாங்கள் வந்து ஓபிஎஸ்கிட்ட பேசணும், அவர் மதுரைக்கு போட்டப்பறம் ஏன்னா நான் அங்கே பேசிட்டு முடிச்சுட்டு வரல, இங்கே இடிக்கிறாங்களா, நாங்கள் தகராறு பண்ணுறோம், எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே ஒரு நாள் என்னங்க, நீங்கள் தானே பேசுனீங்க செல்வா ரஞ்சித்லாம் போகும்போது பேசியிருக்கீங்களா, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. இல்லைங்க, கேபி பார்க்கில் இடம் கிடையாதுங்க, அவங்க சொல்கிற மாதிரி கேபி பார்க்கில் இடம் கிடையாது, நான் உடனே மனையில் ஏற்பாடு பண்ணவான்னு கேட்டிருக்காரு. யார், ஓபிஎஸ்ஸே வந்து என்னன்னா வந்து ஜிஆர் தோழர்கிட்ட கேட்டிருக்காரு. உடனே சரிங்க நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. எனவே தான் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தி ரிட்டனாக மனு எடுத்து போயிட்டு அந்த பொதுப்பணித்துறை அதிகாரியுடைய அந்த லேடி மேடம் தாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்தோம். இது மாதிரி மேடம் நேற்று வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர்கிட்ட, நீங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த தகவலுமே வரலன்றாங்க. அப்போ துணை முதல்வர் நேற்று நேரில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நைட்டு வந்து எங்கள் தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பார்த்தா இப்போ வரைக்கும் இடிச்சிட்டே இருக்காங்க வீடை இடிச்சுக்கிறாங்களே கண்டு. சரி வீடு இடிக்கிறீங்களே, மாற்று குடியிருப்பு மணலில் கூட ஏன் கொடுக்க மாட்டேன்ற, ஒத்துக்கொண்டு விஷயத்தை செய்ய மாட்டேன்றாங்க. அப்போ இந்த அரசாங்கத்துடைய கொள்கை என்ன, திட்டம் என்ன? அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மறைமுகமாக ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு
அதை இந்த உழைக்கும் மக்கள் வந்து விரட்டுவதற்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு நல்லெண்ணமாக பேசுகிற மாதிரி பாவங்க உங்களுக்கு அது நல்லது செய்கிறேன்றாங்க. நீங்கள் அந்த காந்தி நகரில் வந்து பாருங்கள் சார், ஆறு வந்து ஒரு 50 அடி தான் சார், பெட்டு எவ்வளோ ரிவர் பெட் வரைக்கும் எடுத்தால் போதும். இப்போ ரிவருக்காக ரிவர் பெட்டு வரைக்கும் வீடு எடுக்கும் போதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பார்த்தா ஆற்றுலேருந்து 100 அடி தள்ளி அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கவிதா மேடத்தில் கேட்டேன், முந்தானது நாங்கள் போன ஸ்பாட்டில் இருந்தாங்க காவல்துறை அதிகாரி மட்டும் கேட்டேன், மேடம் என்ன மேடம் 600 அடி தூரம் இருக்கா மேடம், 100 அடி வரைக்கும் ஏன் மேம் இடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க சார், 1906 மேப் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆறு எங்கே தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 1906 மேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல கவர்மெண்ட் ஆஃபீஸே காணாமல் போயிடுங்க, எல்லாத்தையும் தூக்க தயாராங்க நான் கேட்டேன். மதுரையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் 1906 கூட பார்க்கல, 1962 மேப்பை, 62 மேப்பை பார்த்தா கூட நீங்கள் பல கலெக்டர் ஆஃபீஸ் காணாமல் போயிடுங்க. அப்போ ஏழை மக்களுக்குனா ஒரு இதுவான ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை எனக்கு என் சட்டத்தை காதுக்கிற மாதிரி வந்து அவங்க பேசினாங்க. அப்போது எனக்கு வந்து நான் இவங்க ஆற்று கரையோனா போட் கிளப் கோட்டுப்புறம் போட் கிளப் எங்கே சார் இருக்குது? கோட்டுப்புறத்தில் பணக்காரில் அத்தனை பேரும் ஆற்றின் அடையாரம் ஆற்றோரம் இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்கள் எவிக் பண்ண மாட்டேன்றீங்க. எத்தனை தனியார் கல்லூரிகள் வந்து அடையாறுலேயும் வந்து கூவத்தின் ஓரம் இருக்குது, எத்தனை தனியார் மருத்துவமனைகள் இருக்குது, இன்னும் கேட்டால் வெள்ளம் வரும்போது பாதிக்கப்பட்டது தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறது. அப்போ இந்த தனியார் மருத்துவமனைக்கு பிரச்சனை கிடையாது, தனியார் கல்லூரி பிரச்சனை கிடையாது, ஹோட்டல் பிரச்சனை கிடையாது, போட் கிளப் ஏரியா பிரச்சனை கிடையாது, ஆனால் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மட்டும் விரட்டுவன்னு சொல்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அது இல்லை, இப்போ அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மணலியில் தரோங்கிறாங்க, அதுவும் தரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் கேட்குற மாதிரி ஜிபி காலனி போன்ற பல்வேறு இடங்களில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களே இருக்குது, அதை தாங்கன்னு நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு எடுத்து கேட்டாலும் அதுவும் எங்களுக்கு தெரியலைங்கிற மாதிரியான பதில்கள் சொல்கிறாங்க. இப்போ ஆனால் இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறாங்களே, இப்போ அந்த இடத்த அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க? இந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பதனுடைய நோக்கம் என்ன சார்? இது வந்து என்ன சார், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து 2000 தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அடையாறு, கூவம், பக்கிம்காம் கெனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஆற்றோரம் கொடுக்குற மக்களை அப்புறப்படுத்துவதற்காக மிகப்பெரிய திட்டம் தீட்டி இது எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து என்னென்னா ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்னென்னா அது ஓரத்தில் ரிவர் பிரிட், நீங்கள் வந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நில வரையறை, நீங்கள் வந்து இந்த சைடு கொசஸ்தலையார், இங்கே பத்து பார்த்தீங்கன்னா வந்து கூவம், அப்புறம் வந்து அடையாறு, நீங்கள் அப்படியே தள்ளி போனால் செங்கல்பட்டு சைடு பாலாறு, இதுக்கு நடுவில் குறுக்கால் பார்த்தீங்கன்னா பக்கிம்காம் கெனால், அப்புறம் கடல், ஒரு அழகான ஒரு நீரோட்டம் இருக்குது. உலகத்தில் பெரிய எந்த நகரங்களும் இப்படி போட்ட ஒரு வடிவமைப்பு இல்லை. இதில் இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கூவத்துலேயும் அடையாறு ஓரத்தில் இருக்கக்கூடிய அப்புறம் பக்கிம்காம் கெனால் இந்த ஓரத்தில் இருக்க மக்களை அப்புறப்படுத்துவது என்பது கிட்டத்தட்ட பெருமுதலாளிகளுடைய நலனுக்காக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த கட்சிகள் வந்து திட்டம் தீட்டினாங்க. அப்போவே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பெரிய போராட்டம் நடத்தினோம் கரையோர மக்களை அப்புறப்படுத்தணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சதிகார திட்டத்தை செய்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அடையாறில் பாருங்கள் மலர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சத்யாநகர் இருக்கும், மலர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே சின்னமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருப்பாங்க 5 அடி ரோடு, இந்த சைடு இப்போ ஜோதியம் நகர் அடித்து 5 அடி ரோடு. இவங்க என்ன பண்ணால் ரிவருக்கு என்னண்டா ரிவர் போகிறத விட்டுட்டு நல்லா 20-30 அடி ரோடை போட்டு அந்த ரோடை வந்து மதுவாக்கிட்டு நடுவில் வந்து போட் விடுறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நடுறது, உல்லாசமாக நான் பணக்கார கூட்டம் வந்து நான் ஆத்தோரமாக நடைபெறுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை விரட்டுவது தான் இதோட திட்டம். இப்போ அடையாறில் பாதி முடிச்சிட்டாங்க, இப்போ கூவத்தில் பண்ணுறாங்க, அடுத்து பக்கிம்காம் கெனாலுக்கு வருவாங்க, இதான் இவங்களோட பிளான். இது வந்து என்னன்னா இந்த திட்டம் வந்து தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மேப்லாம் வந்து சரியான மேப்பே கிடையாது. நான் ஆதாரத்தோடு சொல்ல முடியும், எம்ஜிஆர் நகரில் நீங்கள் அடையாறில் எம்ஜிஆர் நகர் காசி தேட்டர் பின்னாடி எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் ஒரு பகுதி இருக்குது, அந்த சூளைப்பள்ளம் பகுதி இதே மாதிரி அப்புறப்படுத்த வந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் போயிட்டு தலையிட்டோம், மேப்பு பெட்டு இது வரைக்கும் வருதுன்னு சொன்னார். நான் ஒன்று சொன்னேன் மேலே போகிற கரண்ட்டை கேர பார்த்தோன்னா அது இவ்வளோ தூரம் தான் வரணும், எங்களுக்கு அவங்களும் தகராச்சு. அங்கே அங்கே கட்சி ஸ்ட்ராங்காக இருந்தனால அரசு அதிகாரிகிட்ட சொன்ன தப்பாக போய் பேசுகிறேன், மேப்பை காமியானவொன்னே மேப்பு தப்பாக இருந்தது. அவங்க போட்ட மேப்பை பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வீடுகள் காலியாக போயிட்டுருக்கோம், 3 தெரு தள்ளி வராங்க. அப்புறம் நாங்கள் வந்து மேப் காமிச்சு எங்களுடைய ஃபோர்ஸ் வலுவாக இருந்தாலும் கட்சி வலுவாக இருந்தால மிரட்டி தகராறு பண்ணி தான் அந்த மேப் கொண்டு வந்தோம். அப்போ இதில் என்ன ஒன்றா அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ, ஏழை தானே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே, இவங்களை அடித்து தூக்கி போட்டால் கேட்குறதுக்கு நாதி கிடையாது. பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இவங்களை ஓட்டுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க என்பதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே பலமாக இருக்கும் அங்கே வலுவாக கேட்க முடியுது. மற்ற இடத்துல எங்கள் வீரில்லாத இடத்துல அவங்க வந்து அவங்களை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடிந்து அவங்களை வந்து குழப்பத்தை உருவாக்குறாங்க, அவங்கக்கிட்ட நல்ல பிரிவினை உருவாக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து போலீஸை வச்சு பயமுறுத்த முடியும்? இப்போ கூட பாருங்கள் சார், இப்போ காந்தி நகர்லாம் திரும்ப செய்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க கவிதா அம்மா ஆற்றுல இறங்கி போராட்டம் நடத்தினவங்களாம் என் காலில் ஊர்ந்து மன்னிப்பு கேட்டால் தான் வீடு கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. யார் இப்படி பேசுகிறா? கவிதா என்னக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரி. ஒரு அதிகாரி வந்து பொதுமக்களை பார்த்து என் காலில் விழணுங்கிறாங்களா? என் காலில் விழுந்தால் தான் நீங்கள் வீடு வாங்கிட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க சார்.
அந்த நான் நான் கண்ணெதிரை பார்த்து அந்த வீடு இடிக்கும்போது அந்த அம்மா அப்படி சிரிச்சாங்க. என்ன சார் குரூர புத்தி சார் இது, ஒரு அஃபிஷியலாக இருந்தால் இவர் ஒரு அரசு அதிகாரி பொதுமக்களை இழிவுபடுத்தும் விதமாக அப்படி நடந்துக்கிறதுக்கு வழக்கே தொடுக்கலாமே. இல்லை வழக்கு இப்போ நான் போய் வழக்கு போகிறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அந்த மக்கள் என்ன செய்வோம், அவங்களே 500 ரூபா 200 ரூபா கூலி, நான் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா அவங்களால, நீங்கள் இப்போ தான் மிரட்டினா போலீஸ்காரன் வேறு கேஸில் தகராறு கேஸ் தூக்கி உள்ளே போட்டுருவான். இதுதானே சார் காலம் முழுக்க நடக்குது. வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பலம் இல்லாத அந்த மக்கள், இப்போ வீடு இடிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள், அந்த படிக்கிற பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாம் எங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே கண்ணீர், எல்லாரும் பெரும்பாக்கத்து தீமை போடுறாங்க. பெரும்பாக்கத்துக்கு பெரும்பாக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து 8வது மாடி 9வது மாடி, உங்களுக்கு கீழ் ஃப்ளோர் வேணும், அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்தா கீழ் ஃப்ளோரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஊடகத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்துல எவ்வளவு தண்ணி வந்தது, வெள்ளத்துல பாதுகாக்கிறதுக்காக கூட்டு போனாலு அங்கே வெள்ளம் கேட்டா எங்க சொல்றாரு குடிசை மார் சார் அங்கே சுடுகாடு நல்லா இருக்கு சார்ன்றாரு, சுடுகாட்டில் போய் படுத்து சாவதான் வேணாங்க. இது வந்து இந்த அரசாங்கம் என்னன்னா, ஒரு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இதே சென்னையை சிஐடி நகர் ஒன்று இருக்குது. சிஐடிக்கு என்ன ஃபுல் ஃபார்மே சென்னை இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட். இங்கே இருக்க சென்னை வந்து வளப்படுத்துன்றதுக்காக காஞ்சிபுரத்தில் மதுராந்தகத்தில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை இங்கே வர வச்சு, நீ நகரத்தை நிர்மாணிப்பதற்காக இங்கே மக்களை வர வச்சிங்க. இப்போ நகரம்லாம் பளிச்சுன்னு ஆனவுடனே யார் நகரத்தை நிர்மாணித்தார்களோ, யார் நகரத்தை வடிவமைத்தார்களோ, ஊரை விட்டு வெளியே அனுப்புறது, நகரத்துக்கு உயிர் கொடுத்தார்களோ, அவங்க வேலை முடிஞ்சவுடனே திருப்பி வந்து ஆரம்பிக்கிறீங்க, வெளி தூக்கி போகிறீங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, காந்தி நகரில் இருக்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, நீங்கள் ஆர்டிஐயில் 3 கிலோமீட்டர்ல சீர், ஆமாம், அது கல்வி வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நிறைய பேர் கேவியில் படிக்கிறாங்க, குறைவான கட்டணத்தில் பள்ளிக்கூடத்தில் கிடைக்க வாய்ப்பு, 180 ரூபா ஃபீஸு கேவியில் கிடைக்கிறாங்க. அந்த கேவியில் தமிழ் இருக்குது, பாரிஸ் கார்னர் அந்த இந்திரா நகரில் இருக்க ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேவியில் தமிழ் மீடியம் இருக்குது, நிறைய பசங்க கேவி படிக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா சுற்றி கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது, நீங்கள் பிரசிடென்ஷியல் ஆரம்பிச்சு இப்போ பச்சை பாஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடெட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ். பெண்கள் கல்லூரி, 3 பெண்கள் கல்லூரி இருக்குது, மவுண்ட் ஆர்ட்ஸ் இருக்குது, மின்ட் ஆர்ட்ஸ் இருக்குது, காயதம் இல்லத்தில் இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, அப்போது மருத்துவக் கல்லூரி இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக ஜிஹெச்சி போகலாம், சென்னையோட இதே பகுதியில் பிரசவம் தான் போகலாம், கண்ணாஸ்பத்திரி போகலாம். இது எல்லாம் வாய்ப்பு என்னென்னா ஒரு நாளில் வரல, இது நகரம் வளரும் போது தான் வந்தது. இப்போ திருப்பி நீங்கள் சென்னை வெளியே தூக்கி போட்டிங்கன்னா தாத்தா காலத்துல வந்திருப்பாங்க கூலி தூக்கி, 2-3 தலைமுறையா இங்கே இருக்கிறவங்க இருந்து பள்ளிக்கூடம் கல்லூரி வேலை வாய்ப்பு என எல்லாம் அருகில் அருகே அமைஞ்சிருக்கு. அது 2 அப்போ கிடைச்சிருக்காது, தாத்தா வந்து தூளியில இருந்திருப்பாரு, அப்பா கொஞ்சம் நின்றுருப்பாரு, இப்ப அடுத்தவன் புள்ளதான் இப்ப காலேஜுக்கு போயிருக்கோம். இல்ல இப்ப இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் டிசம்பரும் போதும் வெடித்து கிளம்புது, சொல்ற மாதிரி தொடர்ச்சியா 10 ஆண்டுகளா இருக்குங்கிறீங்க. இப்ப கரையோரம் இருப்பத வந்து மேலோட்டமா இந்த விஷயம் எப்படி போகும்னா, வெள்ளம் வரும், ஆறு அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தூர்வார முடியாது, இதனால தான் நிறைய இடங்கள் அடைச்சிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி அரசியல் இருக்கு நீங்க சொல்றீங்க. சராசரியான மக்கள் பொதுவாக சொல்லும் போது எதுக்கு கரையோரத்தில் இருக்கிறாங்க, அது ஆபத்து தானே, கவர்மெண்ட் சொல்றதுல அந்த விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதானே. அப்போ நிரந்தரமாக அதுக்கு ஒரு தீர்வு காண்ற மாதிரி அந்த கரைப்பகுதியிலிருந்து நீங்கள் வேற ஒரு பகுதிக்கு அவங்களுக்கு நிரந்தரமாக செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு அரசியல் வந்து முன்னெடுத்தா என்ன சார்? 2 விஷயம் சார். ஒன்று வந்து மக்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து சக மனிதர் கஷ்டப்படுறான்னு கருது வந்து நியாயமான விஷயம், மனித அபிமானத்தோட. ஆனால் நீங்கள் ஒன்று பாருங்கள், காந்தி நகரோட ரிவர் வந்து நடுவில் போகுது, வீடு இப்படி இருக்குது, எந்த வெள்ளத்துலையும் உங்களுக்கு தண்ணி தேங்காது, எல்லாம் இப்படி தான் போகும், கவர்மெண்ட் சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கட்டலாமனு போது ரிவர் வந்து நமக்கு வந்து ஆற்ற அடைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது அது ஆர்டர் போட நல்லது. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் மொத்தம் அங்கே வந்து ஒரு 210 கிரவுண்டு வச்சிங்களேன், அங்கே குடியிருப்பு கட்டி கொடுக்கலாம். சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல அரசு பயன்படுத்தப்படாத இடங்கள் இருக்குது, அந்த இடங்களில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டி வீடு கட்டித்தர சொல்றது தான் நம்முடைய கோரிக்கை. அதன் பிரகாரம் கட்டப்பட்ட வீடுகளை தான் இப்போ அந்த மக்களுக்கு கொடுக்கல, இது எந்த பெரிய ஊடகங்களும் பேச மாட்டேன்றாங்க. இப்போது துணை முதல்வர் பேசுகிறாருன்னா அதுக்கு ஹைலைட் ஆகுது, செல்வா பேசுகிறாருன்னா அது ஹைலைட் ஆகாது, கவர்மெண்ட் மினிஸ்டர் பேசுகிறாருன்னா அது ஃபோக்கஸ் ஆகும். அப்போ நாங்கள் பேசக்கூடிய எங்களுடைய குரல் வெளியே வரல. இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வைக்கிற முதன்மையான கோரிக்கை உடனடியாக அரசு செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்குறீங்க? உடனடியான கோரிக்கை என்னன்னா, அவங்க அரசாங்கம் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக ஆர்டிஐயில் சொன்னது போல சென்னையிலுக்கு இந்த மக்களை கட்டப்பட்டக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அவங்களை ஒதுக்கணும். இப்போ இடித்து முடிச்சிட்டீங்க, இடி அதாவதுதான் நீங்கள் எல்லாம் கட்டாயம் இடிப்பீங்க, இடித்து அந்த மக்களுக்கு வந்தோம்னா சென்னைக்குள்ள ஒரு வீடு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வீடு கொடுக்கணும், அதுக்கான வீடு கட்டப்பட்டு ரெடியா இருக்கு. அப்படி சென்னைக்குள்ள, சென்னை அவங்க குடியிருப்புல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. சரி, நான் கேட்ட 3 கிலோமீட்டர்ல கொடுக்கல, ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்க தலைவர் ஜிஆர் கிட்ட சொன்னாரு, அதே மாதிரி நீங்க மணல கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரும்பாக்கத்துக்கு ஏன் அனுப்புன்றதா கேள்வி. முதல் வேலை நீங்க கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நகரத்தில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சென்னை மாஸ்டர் பிளான் இருக்கு இல்லையா, திட்டமே தப்பு அது, இதெல்லாம் விவாதமே ஆகல. மாஸ்டர் பிளான் பார்த்தீங்கன்னா சமூக நலத்தின் அடிப்படையில் சென்னை மாநகரத்தின் உள்ள அரசு எந்த திட்டங்களும் உருவாக்கூடாது என்பதுதான் சென்னை மாஸ்டர் பிளானுடைய அடிப்படை. அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர்ஸ் காலனி இருக்கு பார்த்தீங்கன்னா, சத்யம் தேட்டர் பக்கத்தில் பீட்டர்ஸ் காலனி ஹவுசிங் போர்டு குடியிருப்பு இருக்கு. இப்போ அந்த ஹவுசிங் போர்டு குடியிருப்புலாம் பழைய சாய்ச்சின்னு சொல்லிட்டு இடிக்க போறாங்க. இப்போ
அங்கே இருக்க மக்கள் என்கிட்ட வந்தாங்க. அங்கே உள்ள இருக்க யார் பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர், நீதிமன்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, தலைமைச் செயலக ஊழியர்கள் இருக்காங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அது வந்து குடிசை மாற்று வாரியம்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. அந்த வீடுகளை வந்து இடித்து விட்டு புதிய வீடுகள் கட்டித்தரப்போவதாக கடந்த சட்டமன்றம் முடிந்தது பார்த்தீங்களா, இந்த மாதம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி இறந்து போன அன்பழகன் எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா, அந்த வீடுகள்லாம் இடிச்சுட்டு புதிய குடியிருப்பு கட்டித்தரப்போறோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. எங்கிட்ட அதே இடத்துல புதிய குடியிருப்பு கட்டப்போறோம், நல்ல விஷயம் கட்டலாம். ஆனால் சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் பேசினார், அடுத்த 4 நாள் கழிச்சு பத்திரிகையில் என்ன விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து விட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் 230 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இதுதான் சென்னை மாஸ்டர் பிளானோட திட்டம். ஓபிஎஸ் சொன்னது சட்டசபையிலையா? சட்டசபையில், சட்டசபையில் துணை முதல்வர் சொன்னதுக்கு மாறாக 5 நாளில் பார்த்தினா பத்திரிகை விளம்பரம்னா கமர்ஷியல் விடுறாங்க. ஏன்னா சென்னைக்குள்ளற சமூக நல திட்டங்கள், இந்த மாதிரி குடியிருப்பு வசதிகள் இது மாதிரி இருக்கக்கூடாது, இது முழுக்க முழுக்க சந்தைக்கு விட்டுணும், வியாபாரமயமாக்கணும் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை மாஸ்டர் பிளானுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு இணையாக தான் ஓபிஎஸ் அவர்களும் செயல்படுறார். ஆனால் சட்டமன்றத்தில் போய் பேசியிருக்காரு. இப்போ நாளைக்கு அந்த வீட்டு இடிக்க போகிறாங்க, அந்த மக்கள்லாம் கதறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த கொரோனா காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் கண் ஆஸ்பத்திரி, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி, ஓமந்தூரர் ஆஸ்பத்திரி, பிரசவ ஆஸ்பத்திரி, அந்த கோஷா ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கவங்கலாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்போ கதறாங்க. நான் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி இயக்குனர் நேரடியாக போய் மனுவே கொடுத்தேன். கொடுக்க போனால் அவரோட பிஏக்கே கொரோனா, பிஏ ஒய்ஃபுக்கு கொரோனா, அவங்களும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. கொரோனாவில் அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது வராஜகமாக இப்போ இடிக்க போகிறாங்க அந்த இடத்த. அதான் இவங்க திட்டம் என்னன்னா, மக்கள் நல அரசாக இன்னைக்கு வந்து ஆட்சி இல்லை, மாறாக சந்தை தீர்மானிப்பதற்காக உழைக்கும் மக்களுக்கு வந்து விரோதமாக இவங்க வந்து திட்டத்தை தீட்டி வச்சு அதை வந்து பசப்பு மொழியில் பேசி மக்களை ஏமாத்துறாங்க. ஊடகம் வெளிச்சம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அவங்க சொன்னால் ஹைலைட் ஆகும் என்பதனால அவங்க பொய்யா பேசுறாங்க, மக்கள்கிட்ட வந்து தவறான கருத்தில் விதைக்கிறாங்க, பாதிக்கப்படுறவனுடைய குரல் வந்து வெளியே வரமாட்டேங்குது. கண்டிப்பா மாஸ்டர் பிளான் என்கிற பேரில் மண்ணின் மைந்தர்களையே இங்கேருந்து அனுப்புகிற ஒரு திட்டமாக அது இருக்கிறது. வெளிப்பூச்சில் இது ஃபுல்லாக மக்களுக்காக தான் மாஸ்டர் பிளான்ங்கிறதா இருக்கட்டும், இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது, அழகாக்குவது, கிரீன் சிட்டி, இது போன்ற வார்த்தைகள் மேலோட்டமாக கேட்கும்போது ஏதோ மக்களை மகிழ்விப்பதற்காக அரசு கொண்டு வருவது போல் இருந்தாலும், அடிப்படையில் மக்களையே அப்புறப்படுத்துவது, நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது போன்ற திட்டங்களாக தான் இது இருக்குங்கிறதும், அதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் போராடிட்டு வரீங்க. கண்டிப்பாக உங்களுடைய போராட்டம் ஒரு அறத்தின் பக்கம் நிற்கிறது, ஒரு சட்ட ரீதியாகவும் அது வெற்றி பெறணும். இது போன்ற விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறக்காக தான் அந்த நேர்காணலே. கண்டிப்பாக கண்ணகி நகராக இருக்கட்டும், செம்பரம்பாக்கமாக இருக்கட்டும், பெரும்பாக்கமாக இருக்கட்டும், இந்த சத்தியவாணி முத்துலேருந்து இன்னும் பல்வேறு மக்களுடைய போராட்ட குமுறல்கள் சென்னைக்குள்ளே ஆங்காங்கே கரைப்பகுதியில் வெடித்து கொண்டே இருக்கிறது. அது கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கணும், கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம அந்த நேர்காணல் மக்களுக்கு போய் சேரணும் நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி.